கட்டுப்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்படுமா? வெளியானது அறிவிப்பு. கடுமையான தீர்மானங்களை எடுத்துள்ளோம், சவால் விடும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ. கொழும்பில் வீதியில் நடந்து செல்லும் பெண்களுக்கு எச்சரிக்கை. வெளிநாடு செல்பவர்கள் தொடர்பில் முடிவை மாற்றிய யாழ்போதனா வைத்தியசாலை. நாட்டில் ஏற்பட்டுள்ள பற்றாக்குறை, பொதுமக்களிடம் சுகாதாரத்துறையில் முன்வைக்கும் கோரிக்கை. நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீனுக்கு நீதிமன்றம் வழங்கிய அனுமதி. மகளின் காதல் விவகாரம், தந்தையும் மகளும் தற்கொலை. சுகாதார அமைச்சின் வளாகத்தில் நுழைய உட்பட்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள். கோவிட் நோயாளர்களது எண்ணிக்கை அதிகரிப்பை கருத்தில் கொண்டு புதிய கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டுமா என்பது தொடர்பாக அரசாங்கம் தீர்மானிக்க உள்ளது. இதற்காக சுகாதார அமைச்சரின் தலைமையில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை காலை முக்கிய கூட்டம் ஒன்று நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சவால்களுக்கு மத்தியில் நாட்டில் பல்வேறு கடுமையான தீர்மானங்களை எடுக்க நேரிட்டதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் தற்போது இடம்பெற்று வரும் மக்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டு மக்களை சிந்தித்து ஜனாதிபதியினால் பல்வேறு தீர்மானங்கள் எடுக்க நேரிட்டது. அடுத்த ஜனாதிபதி தேர்தலை குறித்து சிந்தித்த தீர்மானங்கள் எடுக்கப்படவில்லை. ரசாயன உடல் தடை செய்தும் மக்களின் ஆரோக்கியத்திற்காக இந்த கடுமையான தீர்மானத்தை ஜனாதிபதி எடுத்தார். நாங்கள் எடுத்தது அனைத்து விடயங்களிலும் எங்களுக்கு எதிராக பல தரப்பினர் செயற்பட்டனர். சீனாவின் தடுப்பூசிக்கு தவறான கருத்துக்களை வெளியிட்டார்கள். உலகின் சிறந்த தடுப்பூசி என கூறப்படும் ஃபைசருக்கும் தவறான பிரச்சாரங்களை முன்னெடுத்தார்கள். கொழும்பு உட்பட பல பகுதிகளில் வீதியில் நடந்து செல்லும் பெண்களின் தங்கச்சங்கிலிகளை கொள்ளையடிக்கும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இச்சம்பவங்களுடன் தொடர்புடைய இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேல்மாவட்டத்தின் தெற்கு குற்ற விசாரணை பிரிவு அதிகாரிகளினால் நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து 4 தங்கச்சங்கிலிகள் மற்றும் தங்க பெண்டன்கள் மீட்கப்பட்டுள்ளன. சந்தேக நபர்கள் இருவரும் 29 மற்றும் 28 வயதுடைய கோணபல பிரதேசத்தைச் சேர்ந்தவர்களாகும். அவர்கள் இருவரும் கேஸ்தேவா நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நாடு முழுவதும் முன்னெடுக்கப்படும் சுகாதார தொழிற்சங்கங்களின் பணிப்பகிஸ்கரிப்பு காரணமாக வெளிநாடு செல்வோருக்கான PCR பரிசோதனை இடைநிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நாளை முதல் மறு அறிவித்தல் வரை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இடைநிறுத்தப்படவுள்ள ஜாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் கே நந்தகுமாரன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் முன்னெடுக்கப்படும் சுகாதார தொழிற்சங்கங்களின் பணிப்பகிஸ்கரிப்பு காரணமாக நோயாளர்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இந்நிலையில் வெளிநாடு செல்வோருக்கான PCR பரிசோதனை யாழ்போதனா வைத்தியசாலையில் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது அது இடைநிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அத்தியாவசிய மற்றும் அவசர தேவைகள் உள்ளவர்களுக்கு மாத்திரம் COVID-19 பரிசோதனையை முன்னெடுக்குமாறு சுகாதார சேவைகள் பிரதிபலிப்பாளர் ஹேமந்த் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் விரைவான ஆன்டிஜன் சோதனை கருவிகளின் பற்றாக்குறையினை சுகாதார அதிகாரிகள் எதிர்நோக்கியுள்ளதே இவ்வாறான தீர்மானத்துக்கு காரணம். விநியோகஸ்தர்கள் தற்போது குறைந்த எண்ணிக்கையிலான சோதனை கருவிகள் மாத்திரமே பெறுகின்றனர் என குறிப்பிட்டுள்ளார். அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் வெளிநாடு செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி இன்று முதல் எதிர்வரும் 3 காலத்திற்கு வெளிநாடு செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இதன்படி ரிஷாட் பதியுதீனின் கடவுச்சீட்டை வழங்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் ரஜித்ரா ஜெயசூரே உத்தரவு பிறப்பித்துள்ளார். ரிஷாட் பதியுதீனின் வீட்டில் பணிபுரிந்த சிறுமியொருவர் உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீனுக்கு வெளிநாடு செல்ல நீதிமன்றம் அனுமதி மறுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு களுவாங்கோடி பிரதேசத்தில் நேற்று தினம் மாலை சிறுமியொருவர் நஞ்சு அருந்தி தற்கொலை செய்து கொண்டதை அடுத்து இன்று காலை சிறுமியின் தந்தை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக ஏறாவூர் காவல்துறையினர் தெரிவித்தனர். களுவாங்கோடி முதலாம் பிரிவு அக்கறை வீதியைச் சேர்ந்த 17 வயதுடைய கிருஷ்ணகுமார் கிருஷ்ணா அவருடைய தந்தையான
53 வயதுடைய முத்துகிருஷ்ணகுமார் என்பவர்களே இவ்வாறு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த சிறுமி ஆடை தொழிற்சாலை ஒன்றில் வேலை பார்த்து வருவதாகவும் இளைஞர் ஒருவரை அவர் காதலித்து வரும் நிலையில் சிறுமியின் தந்தை காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் சம்பவ தினமான நேற்று மாலை வீட்டிற்கு நஞ்சு அருந்தே சிறுமி தற்கொலை செய்து கொண்டுள்ளார். சிறுமி தற்கொலைக்கு காரணம் சிறுமியின் தந்தையார் என அந்த பகுதி அயலவர்கள் பேச தொடங்கியுள்ளனர். இதனையடுத்து சிறுமியின் தந்தையார் இன்று காலை வீட்டின் அறையில் தூக்கில் தொங்கி தற்கொலை செய்து கொண்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. டெங்கு தடுப்பு உதவியாளர்கள் சங்கத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் இடைநடுவில் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சுகாதார அமைச்சிற்குள் நுழைய முயற்சித்து குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டனர். இந்த நிலையில் கலக்கம் அடங்கும் குழுவினர் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை இந்த போராட்டம் காரணமாக கொழும்பு நகர மண்டபத்தை அண்மித்த பகுதிகளில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது. புதிய கட்டுப்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்படுமா? வெளியானது அறிவிப்பு. கடுமையான தீர்மானங்களை எடுத்துள்ளோம், சவால் விடும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ. கொழும்பில் வீதியில் நடந்து செல்லும் பெண்களுக்கு எச்சரிக்கை. வெளிநாடு செல்பவர்கள் தொடர்பில் முடிவை மாற்றிய யாழ் போதனா வைத்தியசாலை. நாட்டில் ஏற்பட்டுள்ள பற்றாக்குறை, பொதுமக்களிடம் சுகாதாரத்துறையில் முன்வைக்கும் கோரிக்கை. நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீனுக்கு நீதிமன்றம் வழங்கிய அனுமதி. மகளின் காதல் விவகாரம், தந்தையும் மகளும் தற்கொலை. சுகாதார அமைச்சின் வளாகத்தில்